1.4 நம்பர் ஃபோர்த்து நம்பர் இருக்கும். ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் இன் நேச்சுரல் நம்பர் கிவ்ஸ் நேச்சுரல் நம்பர் டிஃபைன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒன் டு 1 பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒன்று நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா எஃப் நேச்சுரல் நம்பர் கிவ்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x-1 ஓகே. இப்போ வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் கொடுத்தாங்க, நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 டேர்ம்ஸ் மட்டும் போட்டு பார்ப்போம். 5 டேர்ம்க்கு வந்து நம்ம வந்து என்றது நமக்கு எப்படி போகும்னா 1, 2, 3, 4, 5 இப்படி கோஸ் ஆன். இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ்க்கு மட்டும் போட்டு பார்ப்போம், நிறைய நம்ம போட வேண்டாம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னன்னா 2 × 1 − 1 = 1. ஓகே, அது எஃப் ஆஃப் 2 அப்படிங்கிறது என்னன்னா 2 × 2 − 1 = 4 − 1 − 3. எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறதுனா 2 × 3 − 1 = 6ல் 1 போச்சுன்னா 5. ஓகே, எஃப் ஆஃப் 4 அப்படிங்கிறது என்னன்னா 2 × 5 = 10 − 1 = 9. அப்போ இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க, 1, 3, 5, 7, 9 இப்படி இது கோஸ் ஆன். அப்போ நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் அப்படி கொடுத்தாங்க. ஓகே, இதுக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு ஆரோ டயகிராம் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். பார்க்கலாம், ஆரோ டயகிராம் 2, 4, 5, 6 இங்கே வந்து நான் வந்து இது வந்து இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், 1, 2, 3 போட போகிறதுல இது 1 ஏன்னா வந்து அப்புறமே ஆட் நம்பர் 5, 7, 9, 11 இப்படி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா இதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 1 நம்பருக்கு 9, 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பர், 3 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 5, 4 போட்டிங்கன்னா 7, 5 போட்டிங்கன்னா 9, ஆனால் 6 போட்டால் 11, 2 12 ல் 1 வச்சுன்னா 11. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா ரேஞ்ச் எழுதிடலாம், ரேஞ்சும் கூட தான் எழுதிட்டு நான் சொல்லிடலாம். இப்போ ரேஞ்ச் வந்து என்ன இருக்கு பார்ப்போம், ரேஞ்ச் வந்து 1, 3, 5, 7, 9 டே கோசான். அப்போ கோடமைன்ங்கிறது என்ன, 1, 2 கோடமைன் வந்து 1, 2, 3 டி கோசான் 4, 5 அப்படி போகும். அப்போ இது நல்லாவே சொல்லிக்கலாம், இதான் இருக்கு உடம்பு, ரெண்டு வேற வேற இல்லை, ரெண்டு எலமெண்ட் ஒரே இது இல்லை. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி சொல்லிடலாம். இதுதான் இதுக்கு ஆன்சர். தேங்க்யூ.